நமது தமிழ் 24 ஹவர்ஸ் வலைதளங்கள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். எஃப்எம் தான் போட்டிருக்கோம், அந்த ஆடியோ சவுண்டு கிளாரிட்டியை மட்டும் கேளுங்களேன். மினி தியேட்டர் உள்ள உட்காந்த ஃபீல் வந்துருக்குங்க. மாதம் மாதம் நம்ம சேனலில் எப்படியாவது ஒரு ஹோண்டா சிவிக் வந்து எப்படியும் அப்டேட்டில் எங்கே சுற்றியாவது வந்துடும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிவிக் தான் வந்திருக்கு, ஃபுல்லி மாடிஃபைடு வெஹிக்கிள். இந்த வண்டி வேணும்னா நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் கேபிஆர், அதாவது கிளப்பவூரில் சுந்தர்னா இருக்கப்பில் அவங்க சஃபாரி வந்து நிறையா வந்து எடுத்து வந்து செல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்டவருக்கு மாறினாங்க, இப்போ சிவிக் சுந்தர்னாவும் மாறியாச்சு. இந்த வண்டி அவங்கள்ட்ட தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ இந்த வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு தம்ஸ்அப் பட்டனை மட்டும் மறக்காமல் லைக் பண்ண தட்டி விடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் வந்து பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து வரும், சரிங்களா, மொபைலுக்கு. இப்போ இந்த வண்டியை பற்றி ஓவர் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வண்டியுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடல் ஹோண்டா சிவிக் எக்ஸாஸ்ட்டு. முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது நீங்கள் ரன்னிங்கில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த நாய்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் பாருங்கள், நம்பருமே நல்ல ஒரு ஃபேன்சி நம்பராக வந்து வாங்கியிருக்கிறாங்க. சைட் லுக் எல்லாமே லைவாக பாருங்கள். ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா மூணா ஓனர் கண்டிஷனில் இருக்குது, அலாய்வில் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50-60 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பேக் டயர் பொறுத்தளவுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 40-50 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு டாப்பில் உங்களுக்கு ரேப்பிங் பண்ணியிருக்கோம், ரேப்பிங் ஸ்டிக்கர் வந்து பிளாக் கலரில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த லுக்கு கொண்டு வரணுங்கிறக்காக என்னென்ன தேவை எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. பேக்கில் பேக் ஸ்பாய்லர், ஸோ அது டிட்டோ பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாமே ஃப்ளாகும், இது ஒயிட்டும் இருக்கிறது இன்னுமே நல்லாயிருக்கு. பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா வந்துடுது. சைட் லுக்லாம் பாருங்கள், மிரர், மிரருக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு மிரர் ஒன்று வச்சுருக்கிறாங்க. உள்ளே இன்டீரியர் வாங்க காமிக்கிறேன். இன்சூரன்ஸ் வண்டியில் கரண்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. கீயை பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து வண்டியிலோடு வருது. நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடுது. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள், ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டியூல் ஏர்பேக் டச் ஸ்க்ரீன் விசி சிஸ்டம் 9-inch ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க. 73,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது, ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். கியர் நாப் பாருங்கள், அந்த ஸ்போர்ட்ஸ் லுக்காக பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஹோல்டர் அதை ஓப்பன் பண்ணிக்காமீங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், பின்னாடி வாங்க அப்படி ஃபுல்லி லெதர் ஷீட் கவர் அண்ட் அந்த நாப் எல்லாமே கீழே உள்ளதை காமிங்க. அந்த ஆக்சிலேட்டர்ஸ் அண்ட் பிரேக் கிளச் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அந்த ஸ்போர்ட்ஸ் லுக்லேயே வந்து பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி வாங்க அப்படி பேக் சைடு சீட் கவர்ஸோட கண்டிஷனை பாருங்கள். பேசஞ்சர் கூட பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்தே வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சேனல் சேஞ்சஸ் மோட் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுறது இங்கேயே வந்து பண்ணிக்கலாம். சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டாப் அப்போசர் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2009 மாடல் மூணா ஓனர் கண்டிஷனில் இருக்குது, இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது. ரேட்டு 270,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க, கண்டிப்பாக நேரில் வந்தால் அந்த ரேட்டை குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், வண்டியை டெவஸ்டேட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டுமே வந்து வாங்கிக்கோங்க. ரேட்டை இன்னுமே எவ்வளோ அவங்களால கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க. வீடியோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்புற நேரத்தில் தான் ஒன்று நோட்டீஸ் பண்ணோம், பின்னாடி வந்து உருள சஃபூஃபர் கிடந்துச்சு. லைட்டாக உள்ளே ஏறி உட்காந்து அந்த சிஸ்டத்தை அந்த 9-inch ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் போட்டு எஃப்எம் தான் போட்டிருக்கோம், அந்த ஆடியோ சவுண்டு கிளாரிட்டியை மட்டும் கேளுங்களேன். மினி தியேட்டர் உள்ள உட்காந்த ஃபீல் வந்து இருக்குங்க. வண்டியே அப்படியே அதிருது. வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நீங்கள் லைக் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.